இவங்கள மாதிரி 25 லட்சம் பெண்களுடைய சிரிப்புக்கு பின்னாடியும் பிரதமர் மோடியின் முத்ரா யோஜனா கடனுதவி திட்டம் இருக்கு. வாக்களிப்பு தாமரைக்கு. தேசிய பங்கு சந்தையின் தலைமை அதிகாரியாக இருந்தபோது கூட இந்த அளவுக்கு பேசப்படாத சித்ரா ராமகிருஷ்ணன் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுறாங்க. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தையாக வளர்ந்து நிற்கும் தேசிய பங்கு சந்தையில நடந்த ஊழலும் அதுல நடந்த விசாரணையும் தான் காரணம். இப்போ சித்ரா ராமகிருஷ்ணன் மீது விசாரணை நடத்த மத்திய அரசு எந்த நேரத்திலுமே உத்தரவிடலாம்னு கூறப்படுது. தேசிய பங்கு சந்தையின் முன்னாள் மேலாண்மை இயக்குநரும் முதன்மை அதிகாரியுமான சித்ரா ராமகிருஷ்ணன் பொறுப்புல இருந்த போது தேசிய பங்கு சந்தையினுடைய நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பான முக்கிய ரகசியங்களை இமயமலையில இருக்கக்கூடிய பாபா ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதனுடைய குற்றச்சாட்டு தான் இப்ப எழுந்துள்ளது. சித்த புருஷ் என்று சித்ராவால்னு கூறப்படுற ஒரு சாமியார் இமயமலையில இருப்பதாகவும், தான் அவரை நேர்ல பார்த்ததே இல்ல, ஆனா மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டதாகவும் சொல்றாங்க. பங்கு சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி தேசிய பங்கு சந்தையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக நடத்திய விசாரணையின் போது சித்ரா ராமகிருஷ்ணனுக்கும் அந்த மர்ம பாபாவுக்கும் இடையே நடைபெற்ற மின்னஞ்சல் பரிவர்த்தனை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தடையவியல் துறையினர் தேசிய பங்கு சந்தையில சித்ரா ராமகிருஷ்ணன் பயன்படுத்திய கணினியை ஆய்வு செஞ்ச போது, சித்த புருஷ் என்று அழைக்கப்படுற சாமியார் சொந்த விவகாரங்களிலும் பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களிலும் ஆலோசனை வழங்கியிருப்பதும், தேசிய பங்கு சந்தையில முக்கிய பதிவுகளான நியமங்கள், நிதி தொடர்பான முக்கிய முடிவுகள், திட்டங்கள் அனைத்தையுமே அவரிடம் பகிர்ந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கை நதிக்கரையில அந்த சித்த புருஷன் அழைக்கப்படுற அந்த சாமியார் சித்ரா ராமகிருஷ்ணன் சந்திச்சதாகவும், அதன் பிறகு சொந்த வாழ்க்கையிலும் சரி பணி நிமித்தமான முக்கிய முடிவுகளையும் சரி அவர்கிட்ட கலந்த ஆலோசனை செஞ்சு எடுத்திருக்காங்க தெரிய வந்திருக்கு. தேசிய பங்கு சந்தையில முறைகேடு நடந்திருப்பதாக எடுத்த இந்த விசாரணையில கடைசியில சித்ராவின் இந்த ரகசியங்களை வெளியிட்ட இந்த தகவல் தெரிய வந்தது நாட்டிற்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அப்போ 20 வருஷமா நடந்த இந்த பங்கு சந்தையை நடத்தியது ஒரு பாபா தானா அப்படின்னு கேள்விகளும் எழுந்துள்ளது. இப்போ இதன் காரணமாக தேசிய பங்கு சந்தையின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோதனையின் போது பாபா தொடர்பான சில தகவல்களும் வெளியாகிருக்கு. இந்த விவகாரத்துல சித்ரா மட்டும் இல்லாம சித்ராவின் ஆலோசனையாளராக இருந்த ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் சுனிதா ஆனந்தும் தொடர்புடையவர்களா இருந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. அதோட ஆனந்த் சுப்பிரமணியத்தை விதிகளை மீறி இவர் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்ததாகவும் புகார் உள்ளது. அவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், உறவினர்களுடைய வீடுகள் எல்லாத்திலுமே சோதனைகள் இப்ப நடைபெற்று வருது.